ஹலோ எப்ரிவான் திஸ் இஸ் பாலாஜி ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போனால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லாங் அன்வைண்டிங் வைண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்குது அதாவது ரீசன்ட் ரேலி ஆஃப் பேங்க் நிஃப்டி வந்து அரவுண்ட் லெவன் பெர்சன்டேஜ் வந்து ஒரு பெரிய கெயின் கொடுத்துட்டு இப்போ வந்து மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுது பட் நிஃப்டி வந்து இப்போ எந்தெந்த செக்டார்லாம் வந்து ரொம்ப டிப் எடுத்ததோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாசிட்டிவில முடிஞ்சிருக்கு இது அதனால தான் நிஃப்டி வந்து பெரிய லெவலில் வேலை பட் பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் ஒன் ஹவர் வந்து செல் ஆஃப் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க ஸோ அது திங் ஒரி அது வந்து லாங் ரனில் புல் தான் இருக்கும் இப்போதிக்கு ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி நிஃப்டி ஐடி இதெல்லாம் வந்து நல்லா புல் பேக்காக இருக்குது ஸோ இனியோடய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா மிக்ச் ரிட்டன் நிஃப்டி இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு பெரிய மூ ரெண்டு பர்சன்டேஜ் மாதிரி க்ளோஸ் வச்சுருக்காங்க ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து அகெயின் கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ அகெயின் ரேலி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அது இப்போ வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஐ திங்க் லாஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரோட செஷன் தான் வந்து செல்லிங்கில் வந்து லைட்டாக ட்ராக் பண்ணிச்சு மற்றபடி கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்நெட் ரெண்டு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்தது சைட் வே சைட் வே சைட் வே ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படியே ஸ்லைலண்ட்டாக புயலுக்கு அமைதி மாதிரி இருந்துகிட்டு இருந்தது ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து அந்த கன்சால்டேஷனில் டவுன் சைட் ப்ரேக் ஆகி ஒரு நாலஞ்சு கேனல் வந்து பேரேஷன் வந்து பட் பெரிய லெவலில் செல் ஆஃப் சைட் சைட்வேல முடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் மெயின் திங் என்னென்னா நிஃப்டி பேங்கோட அந்த மூமெண்ட் தான் ஸ்லோடன் ஆக தெரியுது எனக்கு நான் காட்டுறேன் அவங்களுக்கு இப்போதைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் வச்சுருக்காங்க அந்த ஷார்ட் கவரிங்கில் கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆகலை பட் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹையர் லோ ஃபார்மேஷனில் கான்சிகூட்டிவாக வந்துட்ருக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து பார்க்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் ஒரு பேட்டர்ன் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதே கன்சால்டேஷனே உள்ள ட்ரை பண்ணாங்க அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நேற்று சொல்லியிருந்தால் கன்ஃபர்மேஷன் வேணும் இதுக்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பாருங்க ஆனால் ஓப்பன் க்ளோஸ் வந்து வரலை ஃபோர் ஹவர்ஸில் அப்படியே ஹீட்டாக ட்ரை பண்ணி அப்படியே அதுக்குள்ளேயே சைட்வே வந்து செல்லிங் வச்சுருக்காங்க பட் இது வந்து இது எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சின்ன ஒரு மைனர் ட்ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா மேலே போய்டும் இதுக்கு கீழே ட்ரேட் தான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ சைடுவே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எயிட்டீன் தௌசண்ட் கீழே வரணும் எயிட்டீன் தௌசண்ட் கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சால் தான் ஃபர்தர் ஃபால் பட் இந்த லெவலில்ன்றது இந்த டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஷார்ட் கவரிங் ஃபேஸாக தான் மார்க்கெட்டுக்கு இருந்துகிட்டு அந்த ரேஞ்சை விட்டு இன்னும் வெளில போகல ஸோ ஃபார் அதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லைன் மைனர் லைன் போட்டிருங்க ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் ஹவர்ஸ் கேனில் அதில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ வந்து அப்கமிங் மூவ் நாளைக்கு வந்து இதே ஹையர் லோ ஃபார்மேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த டிப்பில் போயிட்டு பிரேக் அவுட் ஆகிடும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இதுக்கு மேலே கேப் அப் ஆகி எயிட்டீன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டிக்கு மேலே வந்து டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சு ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் அது பிரேக் அவுட் ஆகிடும் இல்லை ஓப்பனிங்கே அதுக்கு கீழே வருதுன்னா சைட்வே வந்து கண்டினியூ ஆகும் சைட்வே ஆனால் அப்போ உங்கள் டூ ஹண்ட்ரட்லேருந்து அந்த எயிட் தௌசண்ட் அப்படின்ற டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து அது ரேலி வந்து கொஞ்சம் சைட் வேல வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து கரண்ட் மூவாக வந்து நாளைக்கு இருக்கும் பேசுகிற மாதிரி பெரிய லெவல் மூவ் இல்லை நிஃப்டியில் சைட் வே பாயிண்ட் த்ரீ த்ரீல்தான் முடிச்சிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது இது ஏன்னா மிக்ஸ்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் நிஃப்டி பேங்க் இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது இப்போ நிஃப்டி பேங்க்கோட ரேலி வந்து மைனர் ட்ரெண்ட் கொஞ்சம் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் ஆகும் ஏன்னா லெவன் பர்சன்ட் ரேலி வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸோ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இது இப்போது நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் அதை ஹிட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் புல்லிஷ் வந்தது பட் இதை பிரேக் ஆக முடியாமல் நான் என்ன சொன்னேன் இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சால் தான் ஃபர்தர் புல்லிஷ் வரும்னு நம்ம பேசியிருந்தோம் இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்து அதெல்லாம் வைக்க முடியல அதுக்கு மேலேயே வந்து சைடுவே வந்துட்ருக்கு பட் இந்த ரேலி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறதா பார்க்கணும் இன்னும் மைனர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை ஸோ இது இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போனால் கிட்டத்தட்ட லெவன் பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து இந்த இடத்துல அந்த எந்த இடத்துல ஏற ஆரம்பிச்சதோ ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் கிட்டே மார்க் நிஃப்டி பேங்க் வந்து ரீசெண்ட் டேஸில் ரேலி கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா அது வீக்லி ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ்னால இது உடைக்கிறதுக்கு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இட் வில் டேக் டைம் ஸோ அது இன்றைக்கி உடைச்சிருக்கணும் இன்றைக்கி உடைக்க அட்டம் பண்ணி முடியாத காரணத்தால் அது வந்து சப்போர்ட் எடுக்க தான் வரும் ஸோ இந்த இந்த ஸ்பிங்கோட ஹை இது இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துக்கு நாளைக்கு மேபி சான்சஸ் அது ஃபார்ட்டி தௌசண்ட் டபுள் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற லெவலை வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இல்லைனா இதில் சைடுவே வந்து இன்னொரு லோ அப்படியே இங்கே டச் பண்ணிட்டு கூட மேலே போகலாம் ஸோ மேலே போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து உருவாகும் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி பேங்க்கில் இந்த பாருங்கள் இந்த ரேலி இருக்கா இந்த ரேலி எப்படி கன்சால்டேஷனில் வந்ததோ சே அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் புல்லிஷ் வந்தது இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடர்றதுக்கப்புறம் சின்ன கன்சால்டேஷன் இது வந்து ரீட் ரெஸ் பார்க்கணும் பெரிய பட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இட் ஆனதுக்கப்புறம் பண்ணியிருக்கணும் பட் இருந்தாலும் இதை சைட் வே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிச்சுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட் வே லாங் அண்ட்வைடிங் ஃபேஸில் வரும் இப்போத்தி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கிறதுனால பி ஷுட் வெயிட் ஓகே இந்த லெவல் டச் பண்ணிட்டு கூட மேபி ஃபுல் பேக்காக வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த லெவல் ப்ரீவியஸாக நடந்தது பார்த்தீங்களா ஸோ அது லோ எடுத்துகிட்டு இப்படி மேலே போகலாம் இல்லை இது வெளில வர தான் லாங் அன்வைடிங் வைண்டிங் ஃபேஸ்குள்ளே வரும் ஸோ இப்போ மூமெண்ட் மினர் ட்ரெண்ட்னும் ரிவர்ஸ் ஆகலை ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு தான் ஆகிருக்கு அதனால தான் இன்னைக்கு பேர் வந்திருக்கு இது வந்து ரீட்ரெஸ்மெண்ட்டாக பார்க்க முடியும் இப்போதைக்கு பட் பிரேக் அவுட் அபோவ் இந்த லெவல் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சால் மட்டுந்தான் அடுத்த ஸ்விங் வந்து வரும் பேங்க் நிஃப்டியில் ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும் ஸோ இதுதான் வந்து நிஃப்டி பேங்க்கோட கரண்ட் லெவல் அப்புறம் இந்த மூமெண்ட் வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரிஃப்ளக்ஷன் தெரிஞ்சிருக்கும் ஹெச்டிஎஃப்சியில் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும் ட்ரெண்டு எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்லோ டவுன் ஆகும் ஐசிஐசிஐ நல்லா புலிஷில் போச்சு ஃபஸ்ட் ஆஃப் அதுவும் வந்து செல்லிங் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க எஸ்பிஐவும் நல்ல ஒரு மூவு இதெல்லாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து உங்களுக்கு பேக் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஎஸ்சி பேங்க் வந்து நல்ல ஒரு அவுட்டு ஸோ அகெயின் பிஎஸ்சியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த லைன் நம்ம ரொம்ப ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இந்த ரேலி வந்து அமோகமாக இந்த கன்சால்டேஷன் இந்த ஃபர்ஸ்ட்டு டைமாக நல்லா செழிப்பாக பிரேக் அவுட் வச்சுருக்காங்க ரேலி கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும் எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் இந்த பேங்க் ஆஃப் பரோடாலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்தியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் நல்லா மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ரிஃப்ளெக்ஷன் அந்த பேங்க்ஸ்லேயும் தெரிஞ்சிருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ரேடிக்கோ கைத்தான் நிஃப்டி எஃப்எம்சிஜியில் ஒரு கன்சல்டேஷன் பிரேக்கவுட் ஆகி ஒரு ஃப்ளாக் ப்ரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜியோட இருக்க ஒரு ஸ்டாக்கு ஸோ அது வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு பயடி டிப்பாக பார்க்கலாம் லாங் டேர்ம் பண்ணுறவங்க இது பண்ணுங்கள் நல்லா இருக்குது டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறத பட்சத்தில் இது வந்து இந்த ரேலி வந்து ஃப்ளாக் ப்ரேக் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற ஒரு ஓப்பன் க்ளோஸ் டெய்லியில் வச்சாங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ ஏன்னா வந்து இது ரேஞ்சு ஒரு பிரைமரி ட்ரெண்டுக்கு மேலே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ரேலி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இதுக்கு பார்த்துக்கங்க ரேடிக்கோ கோய்தான் ஓகே ஸோ இதாக இப்போ இது வரைக்கும் இதாக கரண்ட் ஸ்டேட்டஸு ஸோ மிக்ஸ்டு ரேட் ஆஃப் ரிட்டன் ஐடிலாம் ஃபுல் பேக்காக இருக்குது ஸோ ஐடி நல்லா ஒரு பையட் டிப்ளே இன்ஃபோசிஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மேலே ஏறி இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரீபக் நைட்டட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் நம்ம பையட் டீப்ல ஒரு ஏழு ஸ்டாக் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே எட்டு ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் தான் மோஸ்ட்லி ஸோ ரைட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்தராக அதாவது மெயின் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டோ இல்லைனா ஒரு பெரிய ப்ரேக் ஆனா வில் சி இன்றைக்கி சைட்வே மார்க்கெட்டுன்றது கிளியர் கட்டாக தெரியுது ரைட் ஸோ ஐ திங்க் ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன் திஸ் வீடியோ ஸோ பாசிட்டிவ்னா கமெண்ட்லாம் கொடுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி அனலசஸ் டெலகிராம் குரூப் இருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணணும் மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க தமிழ் நெஃப்டி அனலசஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடி மூலயமா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதேமாரி ஆக்ஷனை வந்து நவம்பர் பேன் வந்து கேட்டுட்ருக்கீங்க எப்போ சொல்லுங்கள் எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் மெவி மண்டேலேருந்து அனௌன்ஸ் பண்ணும் நவம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து பட் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணும் பண்ணும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே ஸோ டோன்ட் வரி ஓகே பார்ப்போம் நன்றி நண்பகலை